தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் எடுத்து நறுக்கி வச்சுங்க. பூண்டும் இஞ்சியும் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை சாமான், அது பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் எது கொஞ்சம் கம்மியானாலும் கொஞ்சம் இல்லாததுகளை இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். சரியா, இது இப்படி தான் இருக்கணும்லாம் சமையல் கிடையாது. நமக்கு எப்படி சமைக்க தோணுதோ அதுதான் சமையல். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க பட்டை சாமானில். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அதில் கொஞ்சம் சோம்பு, எது அதிகமாக இருக்குதோ அதை போட்டுக்கலாம். இல்லாததை விட்டுருங்க, வாசத்துக்காக போடுறது தான் அது. அப்புறம் எண்ணெயை தாவது பட்டை, கிராம்பு இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வெங்காயம் கொஞ்சம் வருவலாக வரணும், இஞ்சி பூண்டு, வரமிளகாய் எல்லாம் அதில் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் அதில் சேர்த்துட்டு பின்வருவலாக வரும் வரைக்கும் வரல. ஓகே, பெரும்பாலும் சமைக்கும்போது எது அதிகமாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்கிறத உடனே வாங்கிட்டு வர சொல்லி கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சமையலில் கிடையவே கிடையாது. அப்புறம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு வச்சுக்கோங்க. அதை பொழிஞ்சு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அதில் போடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ போட்டுருங்க. அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். சரியா, அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி, சீரகமும் மிளகும் எப்பொழுதும் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தக்காளியே போடக்கூடாது, ஏன்னா அப்படி போட்டிங்க அப்படின்னா சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுல கஷ்டமாக இருக்கும். அதனால் இது எல்லா பொருள்களையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தெளிந்தட்டிக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிட்டு வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம். அப்புறம் திறந்தால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ தக்காளியை சேர்க்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் சிக்கன் வந்து சரியான பதத்தில் வேகும். நீங்கள் முன்னாடியே புளிப்பை அந்த சிக்கனில் சேர்த்துட்டா வேகிறது கம்மியாகும். குக்கராக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நாம் வந்து பேனில் வச்சு செய்கிறதுனால இந்த மாதிரி தான் செய்யணும். சரியா, கிண்டி விட்டுட்டு உரப்பு வந்து காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் கம்மி பண்ணிவிட்டு பட்டை மிளகாய் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா மிளகும் பட்டை மிளகாய் மட்டும் சேர்க்குறதுனால அந்த கிரேவி வந்து நீர்த்து போகும். அந்த மாதிரி நீர்த்து போகாமல் இருக்கணுங்கிறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்திங்கனாலும் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு, ஒரு கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நார்மல் புளி ஸ்பூன் அப்படி வச்சுருக்கோங்களேன், ஒரு நார்மல் ஸ்பூனும் கரெக்டாக இருக்கும், சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும். இதை அப்படியே கிண்டிட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா
சரியான பதத்தில் வெந்துடும். சரியா? இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் மொத்தமும் அடுப்பை கம்மி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியான பதத்தில் வேக வேக நீ கிண்டி விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அப்பப்போ மூடியை திறந்து இந்த மாதிரி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு தம் கட்டி மறுபடியும் மூடி வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். தக்காளி போட்டுட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் தம்மிலே வச்சிங்க அப்படின்னா தான் நார்மலாக இருக்கும். அப்புறம் இந்த இருக்கு சாதம் கிரேவி வச்சாச்சு, கிரேவியோட பொசிஷன் அவ்வளோதான்.